இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மகிமை டிவி மூலமாக வேத வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு கூட நாம் பார்க்க போகிறோம் சபை. சபை வந்து முதலாவது சபை எங்கே நிறுவப்பட்டது என்று வேத ஆதாரத்துடன் பார்க்க போகிறோம். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம்னா, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலே வந்து அநேக காரியத்தை திருஷ்டாந்தமாக பேசி கொண்டு அவரோட விளக்கி கொண்டு இருந்தார்னு பார்க்குறோம். அப்புறமா அவங்க வந்து அந்த 40 நாள் அளவும் சீஷரோடு கூட என்ன பேசினாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறியவைகளே பேசினாங்க. எதை குறித்து? தேவனுடைய ராஜ்யத்தை குறியவைகளை குறித்து பேசி அநேக திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மரித்த இயேசு உயிரோடு வந்த பிறகு நடந்த சம்பவம் இது. அதுக்கு பிறகு 40 நாள் கழித்து அவர் ஒரு பேசிகிட்டே ஜனங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்குறோம், அவருடன் கூடி வந்துக்கும்போது அவர்களை நோக்கி சொல்கிறாங்க, யோவான் வந்து ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனால் வந்து நீங்கள் வந்து சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்ட்டு ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே கொடுக்கறத பார்க்குறோம். யோவான் காலத்திலிருந்தே ஞானஸ்நானம் எதில் கொடுக்கப்பட்டு வெறும் ஜலத்தினால்தான். ஆனால் ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து மரித்து இப்போ உயிரோட எலும்பி போன பிறகு இனிதான் வந்து பரிசுத்தாவியினோட ஞானஸ்நானம் பெறக்கூடிய காரியங்கள் நிகழப்போகுது. அதுக்காக சீசரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் எல்லாரும் ஒருமித்து என்ன செய்யுங்க, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக காத்திருங்கள் என்று கட்டளையாக சொன்னதாக பார்க்குறோம். கட்டளைக்காக காத்திருங்கள். அப்போ காத்திருந்தா தான், ஒருமனப்பட்டு ஒன்று கூடி காத்திருந்தா தான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற முடியும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகங்களை பெற முடியும். அதை தான் அங்கே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. இவ்வளவு சொல்லி 40 நாள் அளவு சொல்லி முடித்த பிறகு இவங்க எல்லாரும் ஒலிவு மலையில் தன்னுடைய சீசர்களோடு கூட இயேசுவான நிற்கும்போது அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாரும் இது என்னடா அப்படின்னு நினைச்சுவாங்க. வானத்தை அண்ணாந்து சீசர்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கும்போது 2 தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, வெண்மையான வஸ்திரம் தேத்த 2 தூதர் வந்து சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம், தூதர்களுடைய சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அப்போ இவங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டுறாங்க. புரிஞ்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒலிவ மறையிலேருந்து ஒரு மேகம் ஆண்டு அப்படியே மறைச்சி கொண்டு போயிட்டு இல்லையா, அதுக்கு பிறகு ஒலிவ மறையிலேருந்து அந்த கூடின கூட்டங்கள் என்ன செய்கிறாங்க, இறங்கி வராங்க. எருசலேமுக்கு 1 மைல் தூரத்தில் எருசலேம் இருக்குது, அங்கே வராங்க. இப்போ தான் அந்த ஆண்டு சொன்ன வார்த்தையை நினச்சி பார்க்காங்க. என்ன வார்த்தை? நீங்கள் எல்லாம் காத்து வாக்கு தத்துவம் பெறத்தக்கதாக காத்திருங்கள்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கும்படியாக வராங்க. வந்து ஒரு மேல் வீட்டு அறையில் 120 பேர் அங்கே ஒன்று கூடி காத்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அங்கே யாரெல்லாம் காத்திருந்தாங்கன்னு பார்க்கறது இன்றைய தினத்தில் முக்கியமாக ஒரு அவசியமான ஒரு காரியமும் கூட. அங்கே பார்க்குறோம் 13 வசனத்தில், பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்தோலேமியு, மத்தேயு, அப்படி சீசர்களும் அதோடு கூட இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவரோட சகோதரர் கூட அங்க எல்லாரும் ஒருமித்து. அப்ப அந்த கூட்டத்துல யார் முக்கியமான நபர்னு பாக்குறோம்? மரியாள், அப்புறம் அந்த இயேசுவின் சகோதரர்கள் எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டு ஆண்டராகிய கர்த்தர் சொன்னது போல இயேசுவான சொன்னது போல காத்திருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்போ என்னைக்கு வர காத்திருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் வருமளவும் காத்திருங்க சொன்ன வாக்கு தத்தத்தை இவங்க கடைபிடிக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஜெபிக்கும் போது காத்திருப்பே கிடையாது, ஜெபிக்கணும் உடனே கிடைச்சிடணும், எதையுமே காத்திருப்பு கிடையாது. ஆனால் இங்கே காத்திருக்கும் போது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 50வது நாளாகிய பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குது. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தாங்க. எல்லாம் கூறி ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே பலத்த காற்று அடிக்கிறது போல, எப்படி வந்தது? பலத்த காற்று அடிக்கிறது போல, முழக்கம் போல, வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவங்க வீடு அவங்க இருக்கிற இடம் எல்லாம் என்னாயிட்டு பரிசாவில் நிரப்பப்படுறாங்க. அக்னிமயமான நாவு ஒவ்வொருவருக்கும் உண்டாகி இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே. அன்றையிலேருந்து பார்த்தா
பெரிய ஆச்சரியம். இவங்க அந்நிய பாஷை பரிஸ்தாவே அவங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட போது எல்லாரும் அந்நிய பாஷை, அந்நிய பாஷைனா நம்மளுடைய பாஷை அல்ல, இவங்க கலிலேயர் அந்த பாஷையை விட்டுட்டு மற்றவங்க பேசுகிற எல்லாவித பாஷையும் இங்கே 7-8 வசனங்களை நம்ம பார்த்தா நிறைய பாஷைகள் பொருந்து ஆசியா அப்படி நிறையா வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அங்குள்ள பாஷையெல்லாம் பேசி ஆண்டரை துதிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவங்கெல்லாம் கலிலேயர் அல்லவா, இவங்க நம்மளுடைய பாஷையில் இவங்க எப்படி இப்படி பேசுகிற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு அதிசயமாக பார்க்காங்க, ஆச்சரியப்படுறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இதுதான் சபை. அதாவது சபைக்கு நான் முதலாவது அர்த்தம் சொல்லணும்னு நினைச்சேன், இப்போது நான் சொல்கிறேன். சபை என்பது ஒரு 2-3 பேர் கூடி இருந்து பேசுறது, அல்ல கூடி இருந்து ஒரு ஆலோசனை பண்றது, அல்லது கூடி இருந்து ஜெபிக்கிறது, இதுதான் நம்ம சபைங்கிறோம். அது வந்து ஒரு அரசியல் கூட்டமா இருக்கலாம், அல்லது ஆன்மீக கூட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சபை. இப்ப குழுங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு அதாவது 4-5 பேர் கூடுற இடத்துக்கு தான் சபை, அப்படிதானே? அதே போலதான் இங்க கூடி இருந்து இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்குது. முதல் முறையாக அந்த பெந்தகோஸ்தே நல்ல பரிசுத்த ஆவி அபிஷேகம் ஊற்றப்பட்ட முதல் சபை என்னதுன்னு பார்த்தா வேதத்தின் அடிப்படையில இதுதான் முதல் சபை என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துலதான் மரியாளும் இருந்தாங்கன்னு சொல்லி நான் ஏன் அழுத்தமா மரியாளும் இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, மரியாள இன்றைய காலத்துல உலகம் என்ன செய்யுதுன்னா தனியா பிரித்தெடுத்து அதுக்கு விக்ரமெல்லாம் பண்ணி தனியாக ஒரு ஆலயம்லாம் கட்டுறாங்க. சபைதான் முதலாவது உருவாக்கப்பட்டது. கிபி 70 பிறகுதான் ரோம் அரசர்கள்லாம் ஆலயம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால் நம்ம பார்க்க போனா மோசேயின் காலத்துல ஆசாரிப்பு கூட வச்சிருந்து, அதுக்கு ஒரு பார்த்தா மனுஷனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சாலமன் ஆலயம் கட்டுனான். அதுக்கு ஒரு இடிக்கப்பட்ட ஆலயத்தை செப்பனிட நம்ம செருபாபேல் மூலமா கட்டப்பட்டதுன்னு பார்க்கணும். இதுக்கெல்லாம் பிறகு ரோமர் பகுதியில நம்ம பார்த்தா தெரியும், நியாயப்பிரமாணம் முழுதும் நிறைவேற்றதான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவரோட நியாயப்பிரமாணம் முழுதும் முடிந்து போயிட்டு அந்த ஆலயம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நாம தான் ஆலயமா இருக்கிறோம். அதோட சபை என்பது முதலாவது பெந்தகோஸ்தே சபை என்பதுதான் முதல் சபை. அந்த நாள்ல ஊற்றப்பட்டதுனால அப்படி பெயர் வந்திருக்குன்னு பாக்குறோம். அதான் சபை. இப்ப சொல்லுங்க, போன செய்தியில கூட பார்த்தோம் சபை கூடி வருவது நல்லது என்று நம்ம சொல்லி பார்த்தோம். இதே போல இதுதான் சபை. இந்த இடத்துல இருந்துதான் ஆச்சரியப்பட்டு ஜனங்கள் நிறைய பேர் கூடணுன்னே பேதுரு அந்த இடத்துல எழுமின்னு ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாங்க. அது என்ன பிரசங்கம்? ரொம்ப முக்கியமான பிரசங்கம். எப்படி ரட்சிக்கப்படணும் என்பதான ஒரு பிரசங்கத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்தின் மூலமாக அநேகரை கர்த்தர் என்ன செய்தாரு, சபையில் அங்கேயும் ஆலயம் வராது சபையில் சேர்த்து கொண்டார். அப்போ இங்க இயேசுவானவர் பரமநேரி போன பிறகு சீசர்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, 2-2 பேரா போய் என்ன செய்யுங்க, நீங்க எல்லாம் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் அறிக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் இந்த பிரசங்கத்துக்கு பிறகுதான் பேதுருக்கு காலத்துக்கு இந்த பிரசங்கத்துக்கு பிறகுதான் சீசர்கள்லாம் 2-2 பேரா என்ன செய்தாங்க, ஒவ்வொரு இடமா போய் ஆண்டரை குறித்து சுவிசேஷம், நாங்க தான் சாட்சி, நாங்க கூடவே இருந்தவங்கன்னு சொல்லி சாட்சி சொல்லி நிறைய இடத்துல பிரசங்கத்தை அவங்க சொல்றத நம்ம பாக்குறோம். அப்படியானா ஒவ்வொரு இடத்துல சபை கூடி வந்தாங்க. இப்ப ஆக்கிலா பிரிசிலா வீட்டுல பவுல் அப்போஸ்தலர் எழுதும் போது பாக்குறோம், ஆக்கிலா பிரிசிலா வீட்டுல சபை கூடினது, இன்னும் ஒரு சில வீட்டுகள்ல சபை கூடுறது பாக்குறோம். அப்படி கூடி வந்து சபையாக கிறிஸ்துவுக்கு பின் வந்து சபை உருவாக்கப்பட்டு சபையாக ஆராய்ச்சி வந்த நாட்களே நம்ம பாக்குறோம். இதுதான் சபை உருவாக்கப்பட்டது. ஒரு சாரார் சொல்லுவாங்க, இல்ல இல்ல முதல் முதல் சபையெல்லாம் இப்போதான் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க, அதாவது அந்த ரோம் இதுல இருந்து பிரித்தெடுத்து அவங்களா சபையை உண்டாக்கின்னு தெரியாம சொல்றாங்க. அது கிடையாது. சபை உருவாக்கப்பட்ட காலம் இயேசு கிறிஸ்து பரநேரி சென்ற பிறகு முதல் சபை பெந்தக சபை. இன்று வரையிலும் அநேக இடங்களில் சபைகள் விரிவாய் சபைகள் நிறைய கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த சபைக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட நாம் இருந்து ஒன்று கூடி ஒரு மனதோடு ஜெபிப்போம். அதே போல ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளவும், அவர்களும் சபையில் வந்து சேரும். சபையில் தான் முதலாவது நியாய தீர்ப்பு. இந்த நாளிலும் கர்த்தர் விசேஷத்த ஒரு வார்த்தையை கண்டு நம்மளோட கூட இணைப்பட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மிகவும் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.